அவர் சொல்றாரு மறுக்கக்கூடியதல்ல மறக்கக்கூடியது. அப்ப மறக்க வேண்டியது நீ எதுக்கு ஞாபகப்படுத்துற? இது எவ்வளவு பெரிய அரசியல் பாருங்க. எல்லா டிவியும் டிபேட் ஆரம்பிச்சிடும், ரஜினி சொன்னது சரியா இல்லையா, எல்லாத்தையும் போய் பேட்டி கேட்டு இருப்பான். அப்ப 1971 ஒரு பேரணி, மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு சேலத்தில் நடக்குது. அதுல வந்து ஊர்வலத்துல எடுத்துட்டு போறாங்க படம். படம் எடுத்துட்டு போன உடனே அதுல ராமர் சீதை கிருஷ்ணர் எப்படி ஐயப்பன் பிறந்தார் அதெல்லாம் அவங்க வந்து காத்தூர் மாதிரி வரைஞ்சி எடுத்துட்டு போனாங்க. அது வந்து பார்த்தவங்களுக்கு ப்ரொவோக் ஆயிருக்கு. ஆனா இவங்களா கற்பனையா எழுதுற, புராணத்துல சொல்லியிருக்கிறதா எழுதுற. ஐயப்பன் பிறந்தது சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுக்கும், சிவபெருமான் ஆண் கடவுள், மகாவிஷ்ணு பெண் கடவுள். இது ஆண் கடவுள், ஆண் கடவுளா இருக்கிற மகாவிஷ்ணு பெண்ணாக அவதாரம் எடுத்து காட்டிலேயே இருக்கிற சிவபெருமானோடு கூடி உடனே பிறக்கிற ரிஷி பண்ண ராத்தங்காது, உடனே பிறக்கிற குழந்தை தான் ஐயப்பன். ரிஷி பண்ண ராத்தங்காதுன்னா ஓம் பண்டம்னா 300 நாள் ஆகும், 10 மாசம் ஆகும். சராசரி மனிதரின் பண்டம் 300 நாள் கழித்து தான் குழந்தையாக பிறக்கும். ரிஷி பண்டம் ராத்தங்காதுன்னா ஒரே ரகத்துல பிள்ளை பிறந்தான், ஐயப்பன் பிறந்துட்டார். பிறந்தவனே புலி மேல ஏறி உட்கார்ந்துட்டார். இது வந்து அந்த கதை சொல்லுகிறது, நானும் சொல்லல. இதை இதை பெரியார் அன்றைக்கு விமர்சனம் செய்தார். அது தவறு, உங்களுடைய இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்துகிறது காயப்படுத்துகிறதுன்னா அதை சொல்லலாம். ஆனா இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அதை பார்த்துட்டு யாரோ ஒருத்தன் செருப்படுத்தி வீசுகிறான் ஊர்வலத்துல பெரியாரை நோக்கி. அந்த செருப்பு அவர் மேல படல அல்லது அவருக்கு தெரியல, ஊர்வலத்துல போன மேல பட்டிருக்கு. அதை எடுத்து அவன் கோபத்துல எங்க தலைவர் மேலே நீ செருப்பு வீசியான்னு ராமர் பேராட்சிக்கிறான். இதுதான் நடந்தது. இது நடந்தது இல்லை என்று யாரும் மறுக்கவில்லை. அவர் சொல்றாரு மறுக்கக்கூடியதல்ல மறக்கக்கூடியது. அப்ப மறக்க வேண்டியது நீ எதுன்னு ஞாபகப்படுத்துற? எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. அதை இவர் சொல்லி ஞாபகப்படுத்திட்டு மறந்து விடுங்கள். இது எவ்வளவு பெரிய அரசியல் பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒண்ணும் இல்லைங்க, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இதை பேசிட்டா இதையே பேசிட்டு இருப்பான். 10 நாள் எல்லா டிவியும் டிபேட் ஆரம்பிச்சிடும், ரஜினி சொன்னது சரியா இல்லையா, எல்லாத்தையும் போய் பேட்டி கேட்டு இருப்பான். அப்ப சிஏஏ போயிடும், குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை டைவர்ட் பண்ணிடும். அப்ப என்பிஆர் பேச முடியாது, என்ஆர்சியே பேச முடியாது, போராட்டம் நடக்காது. எல்லாம் ஏன் இந்துத்துவத்தை பத்தியே பேசக்கூடாது போடுறது, அவன் வாயை பிடிப்பான். இப்ப இதெல்லாம் டைவர்டிங் டெக்னிக்ஸ், இஷ்யூ டைவர்ட் பண்றது. துக்ளக்கு விழாவிட சிவன் ராமசாமி அவர்களை பற்றி பாராட்டி பேசலாம், தப்பு இல்லை. துக்ளக் இதை பற்றி பேசலாம், அது விமர்சிக்காத தலைவர்களே இல்லை பேசலாம். எல்லாருமே துக்ளக்கை ரசித்து படிப்பாங்க. அது வந்து ஒரு நான் பொலிட்டிக்கல் மேகசின் அப்படிங்கிற அடிப்படையில் சரி. ஆனால் அதை படித்தா அறிவு வரும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளால. அப்போ யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போக தேவையில்லை, பல்கலைக்கழகத்துக்கு போக தேவையில்லை. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை. பெரியார் இப்படிலாம் அடித்தார் சிறப்பாக, அதையெல்லாம் அம்பலப்படுத்தியது இந்த பத்திரிகை. இந்த இடத்துல இதை எதுக்கு நான் சொல்ல வரேன் சொன்னா, சனாதனத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்த அவர்கள் நடத்துகிற போராட்டத்தில் தமிழ் மண் மட்டும் வேறுபட்டு நிற்கிறது. இந்தியாவில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்ற இடங்கள்லாம் கூட பாரதிய ஜனதாவால் எதையும் செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கிறது. ஆனால் பகீரத முயற்சி எடுத்து ஆதி காலத்திலிருந்து பெரியாரை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ முயற்சிகள் நடந்தன. அன்றைக்கு வீழ்த்தப்பட்ட ஆரியம் இன்னும் எழுந்திருக்க முடியவில்லை, இங்கே காலூன்ற முடியவில்லை. அவர்களால் ஒரே ஒரு இடத்தில் கூட சொந்தமாக நின்று வெற்றி பெறக்கூடிய நிலை உருவாகவில்லை. அத்தியாவது சேர்ந்து குதிரை மேல ஏறி வரலாம் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல. ஆகவே இங்கு வந்து பெரியாரை மையப்படுத்தி விமர்சிப்பதன் மூலம் இந்துக்களை போலரைஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். மறுபடியும் இங்கே வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட், இந்துக்களை ஓரணியில் திரட்டுவது. அப்போ மற்ற மதத்துக்கு எதிராக அல்லது பெரியார் போன்ற கருத்துக்களுக்கு எதிராக பேசும்போது இவர்களை இணைக்க முடியும். இதுதான் ஸ்டேட்டஜி. அடிப்படையில் இவர்களின் நோக்கம், நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல, இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்ட வேண்டும், இந்த அரசாங்கத்தின் மதமாக இந்து மதத்தை அறிவிக்க வேண்டும், இந்த இரண்டையும் நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும், இதற்கு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒரு குறிவைத்து அவர்களை ஒரு சாக்காக வைத்து இங்கே இந்து முஸ்லீம் என்ற வேறுபாட்டை, அந்த இடைவெளியை
அதிகரிக்க செய்ய விரும்புகிறார்கள். இந்துக்களின் மீது உள்ள பாசத்தால் அல்ல, இந்துக்களின் மீது உள்ள பரிவால் அல்ல, இந்துக்களின் மீது உள்ள மேம்பாட்டால் அல்ல. நான் கேட்கிறேன், இது இந்துக்களுக்கான அரசு. எத்தனை இந்துக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது? இந்த முஸ்லிம்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு கிடைக்காது, கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்காது. எங்கள் அரசு இந்து ராஷ்டிரம், இந்து மதத்தை சார்ந்த மக்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம். நான் கேட்கிறேன், 2000 ரூபாய் செல்லாது, 1000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாது. முஸ்லிம்களுக்கு மட்டும் செல்லாது, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் செல்லாது, இந்துக்களுக்கு செல்லும் என்று மோடி சொன்னாரா? அதனால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? அதனால் மூடப்பட்ட தொழிற்சாலைகள், இந்துக்களின் தொழிற்சாலைகள் மூடப்படவில்லையா? அதனால் வேலைவாய்ப்பை இழந்தவர்கள் இந்துக்கள் யாரும் வேலைவாய்ப்பை இழக்கவில்லையா? வேலைவாய்ப்பின்மையை மூடி மறைக்க, தொழிற்சாலைகள் மூடப்படுவதை மூடி மறைக்க, இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சியை மூடி மறைக்க, மக்கள் யாரும் கேட்கக்கூடாது கருப்பு பணத்தை வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வந்து இங்கே சேர்ப்போம், ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவோம் என்று சொன்ன மோடியே எங்கே போட்டாய் என்று யாரும் கேட்கக்கூடாது. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று சொன்னால் இப்போது ஆண்டுக்கு 1 கோடி பேர் வேலையை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டிருக்கிறதே, இது ஏன் என்று கேட்கக்கூடாது. ஒரு அமெரிக்கன் டாலர் 45 ரூபாயாக இருந்தது, இன்றைக்கு ஒரு அமெரிக்கன் டாலர் 85 ரூபாயாக போய்விட்டதே, அந்த அளவுக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து விட்டதே, அதர பாதாளத்தில் சரிந்து விட்டதே. என்ன ஆட்சி நிர்வாகம் செய்கிறாய்? வக்கற்ற ஆட்சி நிர்வாகமே இது என்று கேட்டுவிடக் கூடாது. பொருளாதார வீழ்ச்சியை மூடி மறைப்பதற்காக தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும், அதை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக மதவெறியை அரசியல் உத்தியாக பயன்படுத்துகிறார்கள். நேரடியாக இந்துக்கள் இந்துக்கள் என்று சொன்னால் அவர்கள் எழுச்சி பெற முடியாது என்பதால் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள், அவர்கள் பயங்கரவாதிகள், பயங்கரவாதி. ஐஎஸ் என்பது ஒரு தீவிரவாத பயங்கரவாத இயக்கமாக இருக்கலாம். அந்த ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்திற்கும் இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு என்ன சம்பந்தம்? இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்கு இஸ்லாமியர்கள் பங்கேற்கவில்லையா? பிராமணர்கள் மட்டும்தான் போராடினார்களா? இந்துக்கள் மட்டும்தான் போராடினார்களா? திப்பு சுல்தான் போராடவில்லையா? இந்திய முஸ்லீம்கள் போராடவில்லையா? தியாகம் செய்யவில்லையா? ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் அல்லது கிறிஸ்தவர்களையும் எப்படி இந்திய தேசத்திற்கே எதிரானவர்கள், எதிரிகள் என்று நீங்கள் அடையாளப்படுத்த முடியும்? இது எவ்வளவு பெரிய அநீதி, எவ்வளவு பெரிய ஆபத்து. ஆகவே அவர்கள் விரும்புவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இந்தியாவை மறுபடியும் உருவாக்க வேண்டும் என்பதுதான். சாதி பிரிவினைகளை மறுபடியும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான். சமூக நீதியை தடுக்க வேண்டும் என்பதுதான். கல்வி, ஒட்டுமொத்த கல்வியையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்துகிறான். இது எவ்வளவு பெரிய அநீதி! நாடு கொந்தளித்திருக்க வேண்டாமா? 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்த வேண்டிய தேவை என்ன? பொதுத் தேர்வு என்பது ஃபில்டர் பண்ணுவதற்காக. பிளஸ் டூல நீ பொதுத் தேர்வு நடத்துவது சரி, ஏனென்றால் கல்லூரிக்கு போகிற போது பிளஸ் டூ படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கு கல்லூரியில் இடம் கொடுக்க முடியாது, இடம் இல்லை. பல லட்சம் பேர் பிளஸ் டூ எழுதுறான், பல லட்சம் இருக்கைகள் கல்லூரிகளிலே உண்டா என்றால் கிடையாது. அதனால் நீ ஃபில்டர் பண்ணணும். அதுல யார் தகுதியானவனா அவனை மட்டும் அனுப்பலாம், பாதிக்கு மேல நீ வெளியே அனுப்பலாம், வீட்டில் நிறுத்தலாம். 5ஆம் வகுப்புல எதுக்கு நீ ஃபில்டர் பண்ணணும்? பப்ளிக் எக்ஸாம் எதற்காக? டிராப் அவுட்ஸ் என்கிற இடைநிற்றல் சதவிகிதத்தை அதிகப்படுத்துவதற்காக. எல்லாரும் படிக்க வரணுங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் காமராஜர்ல இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, கலைஞர்ல இருந்து, ஜெயலலிதா அம்மா கூட சத்துணவு போட்டு அதில் முட்டையை போட்டு உங்களுக்கு நல்லா நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், பயிர் வேக வச்சு கொடுக்குறோம், உங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறோம், சைக்கிளை கொடுக்குறோம், படிக்க வாங்க படிக்க வாங்கன்னு. நாங்கள் இவன் 5ஆம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சு பாதிலேயே வீட்டுக்கு அனுப்புற முடிவு எடுக்கிறேன். 5ஆம் வகுப்புல ஃபெயில் ஆகிறவங்களும் 6ஆம் வகுப்பு போக முடியாது, மறுபடியும் எக்ஸாம் எழுதி தான் 6ஆம் வகுப்பு போகணும். இப்போ 5ஆம் வகுப்புல ஃபெயில் ஆகிட்டான்னு ஒரு 10 வயசு பிள்ளைகிட்ட போய் சொன்னால் என்ன என்ன மனநிலை காலாகும்? ஃபெயில்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய தாழ்வு மனப்பான்மை வரும் 10 வயசில்? உளவியல எவ்வளவு பாதிக்கப்படுவான்? 11ஆம் வகுப்பு வரலும் பப்ளிக் எக்ஸாமே வைக்கக்கூடாது, 12ஆவதுல மட்டும்தான் வைக்கும், 10ஆவதுக்கே கூடாது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அல்லது இந்து சட்டத்தின்படி 18 வயசானதான் மெச்சூர் பருவத்துக்கு வந்தவர்கள். பெண்ணு 18 வயசுக்கு அதிகபட்சம் 18 வயசு நிறைவு செய்யணும், அப்போ தான் வந்து ஒரு அடல்ட். 18க்கும் கீழே இருந்தால் அவள் வந்து அடலசன்ட், அது 14க்கும் கீழே இருந்தால் சைல்டு, டீனேஜ் இருக்கு பாருங்கள் அது அடலசன்ட். 18க்கு மேலே அடல்ட்டு, வயது பருவத்துக்கு வந்தவர்கள். பருவத்துக்கும் வராமல் குழந்தையாகவும் இல்லாமல் இடையில இருக்கிறதுக்கு பாருங்கள், இடையில இருக்குது, அதாவது டீனேஜ் 13 வயசுல இருக்குது,
13 வயசுல இருந்து 17 வயசு வரைக்கும் அடலசன்ட் பீரியட். அவன் உடம்புல நிறைய ஹார்மோன்கள் சுரக்கும், உடல்ல மாற்றங்கள் ஏற்படும், எலும்பு வலுப்பெறும், புஷ்டியா உடம்பு மாறும், ஒரு உடம்புல ஒரு மினுமினுப்பு உருவாகும். அது ஹார்மோன்களால் உருவாகக்கூடியது அடலசன்ட் பீரியட். அதுவும் சைல்டு தான், சட்டப்பிரகாரம் பார்த்தா குழந்தை தான், மைனர்னு சொல்லுவாங்க மைனர். அப்ப நீ வந்து 11, 10, 5 வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதி அவன் மனசுக்குள்ள ஒரு காயத்தை ஏற்படுத்தினா நீ அன்ஃபிட் டு கண்டினியூ யுவர் எஜுகேஷன் ஃப்ரம் 5th standard to 6th standard. அப்படின்னா அந்த குழந்தையோட மனசுல என்ன ஆகும், அவன் கூட படிச்சு பாஸ் பண்ணி 6th போயிட்டான், இவன் ஃபெயில் ஆகி வீட்டில் உட்காந்துருந்தான்னா அவன் உளவியல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். 5வது பொது தேர்வு வைப்பது எவ்வளவு பெரிய கொடுமை. காமராஜர் பிள்ளைகளை படிக்க பள்ளிக்கூடங்களை திறந்தா, மதிய உணவு தந்தான். எம்ஜிஆர் நான் அதை சத்துணவாக மாற்றி போடுவேன் என்று பருப்பு சேர்த்து கொடுத்தார், கீரை சேர்த்து கொடுத்தார். கலைஞர் முட்டை பால் வழங்குவோம் என்று கூடுதலாக ஆணையிட்டார். ஜெயலலிதா அம்மா ஒருபடி மேல போய் லேப்டாப் எல்லாம் கொடுத்தாங்க, சைக்கிள் எல்லாம் கொடுத்தாங்க. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மோடி வித்தைக்கு மயங்கி கிடக்கிறார். அவங்க கொண்டு வரதெல்லாம் உடனே இவங்க தான் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. ஒபீடியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அமைச்சர்களும் முதலமைச்சரும் ரொம்ப பணிவான மாணவர்கள் மோடியின் பாசறையில். இப்ப அஞ்சாவது வேற எந்த ஸ்டேட்டு அறிவிக்கல, இவங்க அறிவிச்சிட்டாங்க. இது எல்லாமே எதை காட்டுகிறது என்றால், சனாதனத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சி, 21வது நூற்றாண்டை நோக்கி இந்த தேசத்தை இட்டுச் செல்ல வேண்டும், புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும், ஜனநாயக இந்தியாவை கட்டமைக்க வேண்டும், எல்லோரும் சமமானவர்கள் தான் என்கிற ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். இதுதான் மாடர்ன் இந்தியா. புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு, அவர் கனவு கண்ட இந்தியா. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இந்த சமூகம் இருந்ததோ, பெண்கள் தங்களுடைய கருத்தை சொல்லக்கூடாது, விருப்பத்தை சொல்லக்கூடாது, பொதுமக்கள் பொது இடத்திலே வந்து நிற்கக்கூடாது, ஆண்கள் பேசுகிற இடத்தில் பெண்கள் கருத்து சொல்லக்கூடாது என்றெல்லாம் ஒடுக்குமுறை நிலவிய அந்த சனாதன இந்தியாவை மறுபடியும் இங்கே கொண்டு வந்து நிலைநாட்ட வேண்டும் என்று துடிக்கிற கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கியிருக்கிறது. எனவே சிஏஏ என்ற சட்டம் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் மிகப்பெரிய செயல் திட்டம் இருக்கிறது. அவர்களின் கொள்கை கோட்பாடு என்கிற பின்னணியோடு இணைத்து பார்த்தால் தான் இது புரியும். அதனால்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் சொன்னோம், இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரிகளும் இதர எல்லா மாநில கட்சி எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பிஜேபியை வீழ்த்த வேண்டும். தமிழ்நாட்டிலே இயங்குகிற கட்சியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய பொறுப்புணர்வு உண்டு என்பதை, தேசிய அளவிலே பொறுப்புணர்வு உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் நடத்திய மாநாடு தான் தேசம் காப்போம் மாநாடு. இப்ப அண்மையில ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில பாரத் பச்சாவோன்னு ஒரு பேரணி நடந்தது. நான் அப்படின்னா என்னங்கன்னு கேட்டேன் ஒருத்தர், பாரத் பச்சாவோன்னு, பாரத்னா இந்தியா தேசம், பச்சாவோன்னா பாதுகாப்போம்னு அர்த்தம். அப்படின்னா தேசம் காப்போம், ஆ தேசம் காப்போம். அதை தாங்க நாங்க திருச்சியில நடத்தணும், ஒரு வருஷத்துக்கு ராகுல் காந்தி வரணும்னு சொன்னோம். விடுதலை சிறுத்தைகள் ஓராண்டுக்கு முன்பே தேசம் காப்போம் என்கிற முழக்கத்தை முன்வைத்தது. டிமானிட்டைசேஷன் அறிவித்த போது அரசமைப்பு சட்டம் காப்போம் என்று முன்வைத்தோம். அரசமைப்பு சட்டத்தை காப்பதும் தேசம் காப்பதும் இன்றைக்கு நாம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால். முஸ்லிம்களை காப்பதற்காக போராடுகிறோம் என்று புரிந்து கொள்வதை விட இந்த தேசத்தை காப்பதற்காக போராடுகிறோம். அப்ப முஸ்லிம்கள் மட்டுமே போராடி கொண்டிருந்தால் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த நாடு இந்த சமூகம் பிளவுபட்டுவிடும். எனவே முஸ்லீம் அல்லாதவர்களை பெரும்பான்மையாக கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதற்கென்று தனியே ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பிப்ரவரி 22ஆம் தேதி தேசம் காப்போம் பேரணி நடத்துகிறோம். இதற்கு முன்பெல்லாம் நீங்கள் எப்படி வேலை செய்தீர்களோ எனக்கு தெரியாது. இந்த முறை தீவிரமாக பணியாற்ற வேண்டும். இதற்கு முன்பு எவ்வளவு பேர் திருவள்ளூரில் இருந்து நீங்கள் மாநாடுகளுக்கு பேரணிகளுக்கு வந்தீர்கள் என்று தெரியாது. ஆனால் இந்த முறை ஒவ்வொரு கிராமத்தில் இருந்து பற்றி வர வேண்டும். இப்போதே நீங்கள் விளம்பரம் எழுத வேண்டும். ஒட்டுமொத்த தேசத்தின் பார்வை திருச்சியை நோக்கி திரும்ப வேண்டும். யார் இந்த சிறுத்தைகள் என்று மோடியின் பார்வைக்கு இது போய் பதிவாக வேண்டும். எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, திருவள்ளூரில் இருந்து எனது பயணத்தை, இந்த விளக்க பயணத்தை நான் தொடங்குகிறேன். எனவே திருவள்ளூரில் இருந்து 1000 கணக்கான சிறுத்தைகள்
தேசம் காப்போம் பேரணியில் பங்கேற்க வேண்டும். சுவர் விளம்பரம் எழுத வேண்டும், சுவர் அட்டையை சித்து ஒட்ட வேண்டும், சுவர் துண்டறிக்கைகளை சித்து நீங்கள் விநியோகம் செய்ய வேண்டும். சோசியல் மீடியாவில் தொடர்ந்து இந்த 10-20 நாட்களுக்கும் தொடர் பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். டிஷர்ட் தேசம் காப்போம் பேரணி என்கிற டிஷர்ட் அடித்து உங்கள் சக்திக்கு ஏற்ப அடித்து மக்களிடத்திலே இளைஞர்களிடத்திலே கொடுக்க வேண்டும். உற்சாகத்தை உருவாக்க வேண்டும். இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில், தந்தை பெரியாரின் கொள்கை வழியில் இயங்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்பதை நாம் நிலைநாட்டுவதற்கான மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்கான களம்தான் திருச்சிராப்பள்ளியில் நாம் நடத்துவதற்கிற தேசம் காப்போம் பேரணி என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.